السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم الشبابة شعبة من الجنون او كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி காசமுல் அம்பியா சையீதுல் அக்ஃபியா ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க மோமினியன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிற வாழ்க்கையிலே பாக்கியமான வாழ்க்கை வாலிப காலங்கள், நமக்கு தரப்பட்டிருக்கிற ஆயுளிலே நீண்ட ஆயுளும் அதுதான். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஆயுளை மூன்று கட்டங்களாக அல்லாஹ் பிரித்து கூறுகிறான். ஒன்று சிறுபிராயம், சின்ன வயது; இரண்டாவது வாலிபம் அது; மூன்றாவது வயோதிகம் என்று மூன்று கட்டங்களாக அல்லாஹ் பிரிக்கிறான். இந்த மூன்றிற்கும் அல்லாஹ் ஒரு பெயரிடுகிறான். வாலிபத்தை அல்லாஹ் குவத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பலமிக்க ஆயுள் மிக்க பருவம் அது. சிறுபிராயத்தையும் வயோதிகத்தையும் அல்லாஹ் ஒரே மாதிரி அல்லாஹ் பார்க்கிறான். இரண்டையும் அல்லாஹ் லோஃப் என்று அல்லாஹ் சொல்கிறான், பலகீனமான ஆயுள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சின்ன வயதும் பலகீனமான வயது தான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லோஃபின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை அல்லாஹு தஆலா பலகீனத்திலிருந்து தான் உங்கள் படைப்பை தூங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சின்ன வயதுங்கிறது பலகீனமான வயது, எல்லாத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ் அதை பலகீனமாகத்தான் பார்க்கிறான். தொழுகையிலிருந்து கடமைகளிலிருந்து அனைத்தையும் அல்லாஹு தஆலா தள்ளுபடி செய்கிறான். அதே மாதிரி வயோதிகம், வயோதிகத்தையும் அல்லாஹு தஆலா பலகீனமானதாகத்தான் பார்க்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்கி, வயது ஆக ஆக வயோதிகத்தை அடைய அடைய படைப்பு மீண்டும் முன்னோக்கி திரும்புகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சின்ன பிராயத்தில் எப்படி அவர் இருப்பாரோ அதே மாதிரியான குணங்கள், அதே மாதிரியான கேரக்டர்கள் அப்படியே மாறும் அது. என்ன, ரெண்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. சின்ன வயதுக்கும் வயோதிகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, ரெண்டுமே பலகீனம்தான். ரெண்டு ஆயுளையுமே அல்லாஹு தஆலா பலகீனமான ஆயுள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். சின்ன வயதும் பலகீனமானது தான், வயோதிகமும் பலகீனமானது தான். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம், சின்ன வயதை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா கடமைகளை அவன் மீது அல்லாஹ் திணிப்பதில்லை.
வயோதிகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் கடமைகளை முழுமையாக அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா அவருடைய வயோதிகத்தினுடைய பலகீனத்தான முழுசா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ் இது எல்லாவற்றிலேயும் முழுமையாக எதிர்பார்ப்பது அல்லாஹ் வாலிபத்தில் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் வாலிப வயது அல்லாஹு தஆலா ஒரு தனித்துவமாக அல்லாஹு தஆலா அது குறித்து பேசுகிறான். ஒரு 15 வயது வரை சிறுபிராயம் என்று வைத்துக் கொண்டால் வாலிபம் என்பது 15 வயதிலிருந்து துவங்குகிறது. ரொம்ப துல்லியமாக சரியாக சொல்வதானால் 14 வயதிலிருந்து வாலிபம் என்று இஸ்லாம் கணக்கிடுகிறது. அப்ப இந்த 14 வயதிலிருந்து வரக்கூடிய அந்த வாலிபம் 14 வயதிலிருந்து வரக்கூடிய அந்த வாலிபம் சுமார் 14 வயதிலிருந்து வரக்கூடிய ஆஃப் பண்ணுங்க, இதெல்லாம் முதல்ல பார்க்க வேண்டிய ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணி போடுங்க, அப்புறம் பாருங்க. 14 வயதிலிருந்து வாலிபம் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஒரு 35 வருஷம் வாழ்க்கை அல்லாஹு தஆலா வாலிபத்துக்கு கொடுக்கிறான். வயோதிகம் ஒரு 50 to 65 வயசு வரைக்கும் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பார்க்கணும். 14 வயதிலிருந்து வாலிபம் என்று இஸ்லாம் அதை கணக்கிடுகிறது. சுமார் ஒரு 35 வயசு வரை என்பதை இஸ்லாம் வாலிபமாக பார்க்கிறது. மீதி முன்னால் ஒரு 15 வருஷம் சிறுபிராயம் என்று இஸ்லாம் பார்க்கிறது. பின்னால் 50 to 65 வயது வரை வயோதிகமாக பார்க்கிறது. அப்படியானால் மனிதனுடைய ஆயுட்காலம் என்பது 65 வயது என்று வைத்துக் கொண்டால் அதுதான் ரொம்ப சரியாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இன்ன அமார உம்மத்தி பைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுளுங்கிறது 60-70 நடுப்பட்ட காலங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நடுப்பட்ட காலம் என்று சொல்வது 65 வயது என்று வைத்துக் கொண்டால் ஒரு வயோதிகம் என்பதற்கு அல்லாஹ் ஒரு 15 வருஷம் கொடுக்கிறான். சிறுபிராயம் என்பதற்கு அல்லாஹ் ஒரு 15 வருஷம் கொடுக்கிறான். அப்படி பார்க்க போனால் ஒரு 30 வருஷம் அல்லாஹ் பலகீனமான ஆயுள், மீதி உள்ள 35 ஆண்டு காலங்கள் அதை அல்லாஹ் குவத், அதை அல்லாஹ் குவத் என்று அல்லாஹ் சொல்கிறான், பலமிக்க பருவங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்படியானால் இந்த பலமிக்க இந்த பருவத்தில் இந்த 35 வருஷம் குவத் என்பதுதான் இதை பலமிக்க ஆயுட்காலமாக கொடுக்கிறதுனால தான் அல்லாஹ் நாளைக்கு விசாரிக்கிற பொழுது அல்லாஹு தஆலா வாலிபத்தை தனிப்பட்ட முறையில் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வயோதிகத்தையும் சிறுபிராயத்தையும் அல்லாஹு தஆலா விசாரிக்கிற பாணியில் அல்லாமல் வாலிபம் குறித்து தனியாக அல்லாஹ் விசாரிப்பான் என்பதிலிருந்து என்ன அர்த்தம்னா, நமக்கு தரப்பட்ட ஆயுளிலே ஆக பாக்கியமானதும் வலுமிக்கதும் பலமிக்கதும் ஆயுள் அது வாலிபமான காலங்கள். எனவே அந்த வாலிபம் என்பதை சமுதாயம் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். சமுதாயத்திற்கும் அது பயன்பட வேண்டும், அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் அது பயன்பட வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் அல்லது சமுதாயத்தில் பெரும்பெரும் புரட்சி கண்டவர்கள், சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், சமுதாயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, இது அனைத்துமே வாலிபர்களை கொண்டு தான் உலக வரலாற்றிலேயே நடந்திருக்கிறது. வாலிபர்களை வைத்துத்தான் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் வளர்ச்சியும் இதுவெல்லாம் அவர்களை அடிப்படையாக கட்டமைக்கப்பட்டு தான் இருக்கும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லார்கள், கைஃபிக்கும் இலா தகா நிசாவுக்கும் ஓ ஃபதிக ஷபாபுக்கும், உங்களுடைய இளம் பெண்களும் உங்களுடைய வாலிப ஆண்களும் வழிதவறி போய்விட்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய பலமிக்க சமுதாயமாக இருந்தாலும் உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வாலிப பெண்களையும் உங்களுடைய இளைஞர்களையும் நீங்கள் வழிகேட்டில் விட்டுவிட்டு நீங்க மற்ற எல்லா துறைகளையும் சரி செய்றீங்க, கல்விய, பொருளாதாரத்தை, அரசியல் கட்டமைப்பை, சமூக கட்டமைப்பை, எதை நீங்கள் உருவாக்கினாலும் கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அடிப்படையாக இந்த வாலிபர்களை நீங்கள் சரியான முறையில வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி சமுதாயத்திற்கு நீங்க கொண்டு வரலன்னு சொன்னா இஸ்லாமிய வரலாற்றுல அது கண்டிப்பாக ஒரு பெரிய அவமானமாகவும் மிகப்பெரிய வீழ்ச்சியாகவும் இருக்கும். வாலிபர்களை தவிர்த்து விட்டு ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பதோ ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பதோ எந்த காலத்திலேயும் அது சாத்தியமே இல்லை. பெருமக்களே, ரோமனுடைய வரலாற்றை எழுதுவார்கள், ரோமனுடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் என்று எழுதுவார்கள். நாகரீகத்தினுடைய உச்சத்தில் இருந்த ரோம் வீழ்ந்ததற்கான காரணத்தை எழுதுகிற பொழுது இளைஞர்கள் மதுவிலேயும் மாதுவிலேயும் கேளிக்கைகளுக்கும் எப்போ அவங்க மாற ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்துதான் ரோமனுடைய வீழ்ச்சி துவங்க ஆரம்பித்தது என்று
ரோமனுடைய வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றும் அதற்கு ஒன்றும் குறைந்ததல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலேயும் அதே நிலைதான். ஒரு 17 வயது இளைஞர் ஸ்பெயினை இஸ்லாமிய மயமாக ஆக்கி தந்தார். தாரிக் ஜமீல் என்ற ஒரு 17 வயது இளைஞர், அந்த இளைஞருடைய தலைமையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஐரோப்பாவினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற ஸ்பெயின், ஐரோப்பாவினுடைய உயிர்நான் என்று சொல்லுகிற அந்த ஸ்பெயினை, பாரம்பரியமான ஸ்பெயினை இஸ்லாமிய வரலாற்றுக்குள் கொண்டு வந்த பெருமை தாரிக் ஜமீலுக்கு உண்டு. பெருமக்களே, வரலாறு நெடுகிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான இளைஞர்களை கொண்டுதான் சமுதாயத்தை கட்டமைத்தார்கள், சமுதாயத்தை உருவாக்கி தந்தார்கள். சுமார் 600-700 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி ஸ்பெயின்ல. ஆனா இன்றைக்கு அந்த ஸ்பெயின்ல இன்னைக்கு கிறிஸ்தவ ஆட்சி ஒட்டுமொத்தமாக தொடக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஸ்பெயின் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தாலும் மினாரங்களோ மஸ்ஜிதுகளோ இல்லாத அளவுக்கு பள்ளிவாசல்கள் விபச்சார விடுதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஸ்பெயின் முஸ்லீம்கள் இத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்களா என்று ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருக்கிற அந்த ஸ்பெயின்ல இத்தனை வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருப்பார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஸ்பெயின் மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவை 100 ஆண்டு காலம் கார்ப்பரேட் காவிகள் கையில் எடுத்துக்கொண்டு பாசிச பயங்கரவாதிகள் இன்னைக்கு இந்தியாவை ஸ்பெயினை மையமாக வைத்துத்தான், ஸ்பெயினை அஜெண்டாவாக வைத்துத்தான், ஸ்பெயினை முன்மாதிரியாக வைத்துத்தான் முஸ்லீம்களை இந்தியாவில் இருந்து துடைத்திருக்கிற வேலையை அவர்கள் ஸ்பெயினை முன்மாதிரியாக கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் ஸ்பெயினில் முஸ்லீம்கள் இல்லாத, மஸ்ஜிதுகள் இல்லாத, இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாத, இஸ்லாமிய வாடையே இல்லாத ஒரு ஸ்பெயினை அவர்கள் எப்படி உருவாக்க நினைத்தார்களோ, உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய 200 ஆண்டு கால அஜெண்டாவில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதை மையமாக கொண்டுதான் இன்னைக்கு முஸ்லீம்கள் படைக்கிற வேலையில இன்னைக்கு பாசித பயங்கரவாதிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். பெருமக்களே, அந்த ஸ்பெயின் அதை தந்தது ஒரு இளைஞர். எப்படியான காலகட்டம் ஸ்பெயினை முஸ்லீம்களிடத்தில் இருந்து கைப்பற்றுவதற்காக கிறிஸ்தவர்கள் எடுத்த தந்திரமான முயற்சிகள் நமக்கு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பகுதி அது. அவர்கள் ஸ்பெயினுக்குள் ஆய்வு செய்ய அனுப்புகிறார்கள், ஸ்பெயினுக்குள் உளவாளிகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் உள்ளே போய் ஆய்வு செய்யணும், எதை ஆய்வு செய்யணும், ஸ்பெயினின் மீது படையெடுத்து முஸ்லீம்களை தாக்கு பிடிக்க முடியாமல் செய்து ஸ்பெயினை கைப்பற்ற வேண்டும், அதற்காக என்ன செய்யணும், என்ன செய்யலாம் என்று அவர்கள் ஒரு குழுவை ஸ்பெயினுக்குள் அனுப்புகிறார்கள். அவர்கள் அங்கே போய் பார்த்து சொன்னது, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள், இஸ்லாமிய அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் அவர்கள் பார்த்து சொல்லல. அவர்கள் உள்ளே போய் பார்த்து சொன்னது, இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், வேற எதுவுமே வேண்டாம். ஸ்பெயினில் இருந்து நீங்கள் எடுத்து தர வேண்டிய தகவல், ஸ்பெயினில் முஸ்லீம் இளைஞர்களுடைய பட்டியல் வேண்டும். ஒரு 60,000 பேர்களை உள்ளே அனுப்பி வைத்தார்கள். ஸ்பெயினுக்குள் ஒரு 60,000 பேர்களை உளவாளிகளாக உள்ளே அனுப்பி வைக்கிறார்கள். இவர்களுடைய வேலைகளை எல்லாம் இளைஞர்களை கணக்கெடுத்து கொடுப்பது. அப்படி போன உளவாளிகளுடைய ஒரு குழு ஒரு இளைஞரை சந்திக்கிறது, ஸ்பெயினுடைய ஒரு இளைஞரை சந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த இளைஞர் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். கேட்டார்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த இளைஞன் சொன்னான், நான் என் தாயிடத்திலே ஜிகாதுக்கு போருக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன், எங்க அம்மா என்னிடம் சொன்னார்கள் இல்லை அனுப்ப மாட்டேன், நீ குர்ஆனை மனம் செய்துவிட்டு ஆப்புவானதற்கு பின்னால் நீ போ என்று சொல்கிறார்கள். நான் ஜிகாதுக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறேன், ஆனா எங்க அம்மா நீ குர்ஆன மனமான ஆப்புவானதற்கு பின்னால போ. ஸ்பெயினுடைய தலைநகரம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த பொழுது குர்துபா தலைநகரம், ஸ்பெயினுடைய ஆளுநர் அவர் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கிறார். அவர் சொன்னாராம், என்னுடைய மகனுக்கு நான் ஒரு மருமகளை தேடுகிறேன், பெண்ணை தேடுகிறேன், அவள் எப்படி இருக்க வேண்டும், முதல் தகுதி ஹாஃபுலாக இருக்க வேண்டும். யார் வீட்டில் ஹாஃபுலான பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டினுடைய மாடத்தில் விளக்கேற்றுங்கள் என்று ஒரு அடையாளம் இட்டாராம். அன்று இரவு பார்த்தார், குர்துபா நகரத்தினுடைய முழுமையான எல்லா வீடுகளிலேயும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த ஸ்பெயின், ஸ்பெயின் முழுக்க ஆப்புவாக்கள், அப்படி இருந்த ஸ்பெயின், ஸ்பெயின் முழுக்க ஆப்பு இளைஞர்கள், அப்படியான ஸ்பெயின். அவர்கள் சொன்னார், அந்த இளைஞன் சொன்னார், நான் ஜிஹாதுக்கு போகணும்னு கேட்கிறேன், எங்க அம்மா நீ ஆப்புதாவிட்டு ஜிஹாதுக்கு போன்னு சொன்னாங்க, அதனால அழுகிறேன்னு சொன்னார். உடனே இந்த உளவாளிகள் இந்த ஒரு இளைஞரை மட்டும்தான் சந்தித்தார்கள், வேறு யாரையும் சந்திக்கவில்லை. உடனே இங்கிருந்து தகவல் அனுப்பினார்கள்,
ஸ்பெயினில் இஸ்லாம் பலமாக இருக்கிறது. ஸ்பெயினில் இஸ்லாம் பலமாக இருக்கிறது. இப்போ படையெடுத்து நீங்கள் உள்ளே வந்தால் அவர்கள் நம்மை ஒன்றும் இல்லாமல் அடையாளம் தெரியாமல் அழித்து விடுவார்கள். இளைஞர்கள் இஸ்லாமிய உயிர் துடிப்போடு இருக்கிறார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய முதுகெலும்புகளாக இருக்கிற இளைஞர்கள் இப்படியான வீரத்தோடு இருக்கிறவரை, குர்ஆனுடைய தொடர்பில் இருக்கிறவரை நம்ம ஸ்பெயின் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். திரும்பினார்கள். மீண்டும் மீண்டும் சில காலங்கள் கழித்து மீண்டும் அதே ஸ்பெயினுக்குள் வருகிறார்கள், உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அவர்கள் ஆட்சியாளர்களையோ அதிகாரிகளையோ அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதல்ல, உள்ளே அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய இளைஞர்களை. இப்பொழுதும் ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான். ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான். என்னவென்று கேட்டார். அவன் சொன்னானா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். பெண்ணுடைய இளைஞன் சொன்னான், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணைத்தான் திருமணம் செஞ்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க அம்மா மறுத்துட்டு இருக்கிறாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க, அதுக்காக அழுகிறேன் என்று சொன்ன பொழுது இவர் வேறு எந்த இளைஞர்களையும் இந்த டீம் சந்திக்கவில்லை. உடனே தகவல் அனுப்பினார்கள், ஸ்பெயினில் இஸ்லாம் செத்து விட்டது, இப்போ படையிடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ உள்ள நுழைங்கன்னா, கிறிஸ்தவ படைகள் ஸ்பெயினுக்குள் உள்ளே நுழைந்த பொழுது இங்கே பள்ளிவாசல்களுக்குள் முஸ்லீம்கள் போது காலில் கரண்டை வரை தண்ணி படணுமா படக்கூடாதா, சின்ன சின்ன சட்டங்களை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ள முஸ்லீம்களுக்குள்ள சின்ன சின்ன மசாலாவை எடுத்து அது செஞ்சா சரியா இது செஞ்சா சரியா, ஒரு சாதாரணமான முத்தகப்பு செஞ்சா நல்லதுங்கிற மாதிரி சின்ன மசாலாக்களை எடுத்துட்டு பள்ளிவாசலுக்குள்ள அதிகாரிகளாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்கள் உள்ளே நுழைந்து பள்ளிவாசலை கடன் தெரியாமல் அழைத்துவிட்டார். இன்னைக்கு வரைக்கும் பள்ளிவாசல்கள் நீங்கள் பிரம்மாண்டமான பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல் இருந்த இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்த ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாமல் எங்க விடாராவும் இல்லாத அளவுக்கு படை தெரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தினுடைய பலமிக்க சமுதாயம் இளைஞர்கள் தான். நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அவர்களை தூரம் போக விட்டுவிட்டு நீங்கள் சமுதாயத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள் பாரம்பரியமாக எப்படி வாழ்ந்த அந்த இளைஞர்களுடைய சமுதாயம் இன்றைக்கு பெண்ணுக்கும் போதைக்கும் போனுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். நம்முடைய இளைஞர்களை இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்வது, மக்களை திட்டமிட்டு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு நம்மை சுற்றி ஒரு பெரும் சூழ்ச்சி இருக்கிறது. இதனுடைய ஏஜென்ட்களிலிருந்து விற்பனையாளர்களிலிருந்து இதனுடைய கஸ்டமர்களிலிருந்து கன்சூமர்களிலிருந்து எல்லா முஸ்லீம்கள் தான் திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை போதைக்கு அடித்தாக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஸ்பெயினை அழித்துவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எதிரிகள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் சொன்னார்கள், ஒரு வார்த்தை மதுவும் ஒரு பெண்ணும் போதும் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை அழிப்பதற்கு, ஆயிரம் குண்டுகளை விட அது பலமாக வேலை செய்யும் என்று சொன்னார்கள். இதை அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இளைஞர்களை நோக்கி இந்த போதையினுடைய ஈர்ப்பின் பக்கம்தான் அவர்கள் அவர்களை வழிகெடுக்கிறார்கள் பெருமக்களை. எனவே நம்முடைய இளைஞர்கள் சமுதாயத்தில் கடந்த காலத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான இளைஞர்களை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் இளைஞர்கள் ஒருவேளை மூன்று போதை போன்ற விஷயங்களில் சிக்கிக் கொள்கிற பொழுது அதிலிருந்து பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை வெளியே கொண்டு வருவதற்காக எடுத்த முயற்சிகள் ரொம்ப அலாதியான பெருமக்களே. சமூகத்தில் திட்டமிட்டு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மூன்று போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பெண்ணுக்கும் போனுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். அவர் கையில் வைத்திருக்கிற அந்த போன் அதுதான் அவருடைய கேரக்டர், அவருடைய உலகம். அது என்ன பார்க்கிறார், எங்கு பார்க்கிறார், என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எதை பற்றியும் பெற்றோர்கள் நமக்கு கவலை இல்லை. அவருக்கான ஒரு தனி உலகம், அவருக்கான ஒரு தனி இடம். இரவு நேரங்களில் 2 மணிக்கு போனாலும் அங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் நீங்க எல்லா ஊர்களிலேயும் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற ஊர்களில் தூராகவே இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்கிறது. இரவு நேரங்களில் அவர்கள் தூங்குவதில்லை, கையிலே போனை வைத்துக் கொண்டு எப்படியாக பார்க்கிறார்கள். சமுதாயத்தில் மிக மோசமான ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் பெருமக்களை. அந்த இளைஞர்களிடம் மீட்டுக் கொண்டுவதற்கான வழிகள் யார், தார்மீகமான கடமை, இதற்கு பொறுப்புள்ளார்கள் யார், இது விரிவாக அழைக்கப்பட வேண்டிய செய்தி பெருமக்களை. பெருமையை பெற்றோர்கள் மாத்திரம் காரணம் அல்ல,
அல்ல அந்த இளைஞர்கள் மாத்திரம் காரணம் அல்ல. குர்ஆன் சொல்லுது உன்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டுமானால் முதலில் நீ மாற வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லுவான், உங்கள் மனைவியையும் எங்களுடைய மக்களையும் கண்குளிர்ச்சியாக நல்ல பிள்ளைகளாக ஆக்கிவை அப்படின்னு துவா கேளுங்கிறான். அதை கேட்கும் போது இன்னொரு வார்த்தை எல்லாம் சேர்த்து சொன்னா முத்தகீன இமாமா, அவனுக்கு முன்னோடியாக நான் இருக்கணும் நீ உனக்கு கேளுங்கிறான். என் புள்ள மாறணுங்கிறது கேட்கறது முக்கியம் அல்ல, அவனுக்காக நான் மாறி ஆகணும். பிள்ளைகளும் இளைஞர்களையும் குறை சொல்வதற்கு முன்னால் அவர்கள் இப்படி கட்டு தருமாறு போதையில் தீர்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டுமானால் அதற்கு சில சாத்விகமான சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. பெற்றோர்கள் அதற்கான முதல் கடமை, அவர்களுக்கு இதற்கான பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் மாறியாக வேண்டும், அவர்கள் தங்களை திருப்தியாக வேண்டும். அவர்கள் தகச்சத்து சொல்கிறார்களாக மாறினால்தான் பிள்ளைகள் குடும்ப சொல்கிறார்களாக மாறுவார்கள். பொதுமக்களை குறைந்தபட்சம் அவர்களுக்காக நாம சொல்கிறாரியாக மாறியாக வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் பத்து ஆம்பளை பிள்ளைகள் இளைஞர்கள் சரிகட்டு போனார்கள், வலிகிட்டு போனார்கள், கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சு போனாங்க. ஒரு நபியினுடைய பிள்ளைகளாக இருந்தும் அவர்கள் கட்டு தருமாறி போனார்கள். சொல்லுவார்கள், ரப்பி என் பிள்ளைகளை அல்லாஹ் எப்படியும் மீட்டி தருவான், ஏன் தெரியுமா, நான் என் பிள்ளைகளுக்காக சகத்தத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அழிதவரி போன பிள்ளைகளுக்கு தகச்சத்தில் துவா செய்யணும் கையேந்திரம் இல்லையா? பிள்ளைகளுக்காக நாம் இதுவரை எங்கே கையேந்திருக்கிறோம், எந்த நேரத்தில் கையேந்திருக்கிறோம் பெருமக்களை? எனவே தார்மீகமாக பெற்றோர்களுடைய கடமை, சமுதாயத்தினுடைய நிர்வாகிகளின் மீது கடமை, மஸ்ஜிதினுடைய இமாம்களின் மீது கடமை, ஸ்கூல்கள் காலேஜுகளுடைய அட்மாஸ்பியருடைய கடமை, இந்த நான்கும் அவரை சுற்றிருக்கிற சூழ்நிலை ஸ்கூல்கள் காலேஜுகள் எப்படியான ஸ்கூல்கள் அதிலே பாதுகாப்பு அரணை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான சூழலை உண்டாக்க வேண்டும். நிர்வாகிகள் மஸ்ஜிதினுடைய தலைவர்கள் ஊருடைய பெருமக்கள் இரண்டாம் ஜவாப்தாரிகள். அதை தாண்டி பள்ளியினுடைய இமாம்கள், பள்ளியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற வளமாக்கள் அவர்கள் மூன்றாம் ஜவாப்தாரிகள். நான்காவதாக பெற்றோர்கள். இந்த நான்கு கட்டங்களும் சேர்ந்ததுதான் இளைய சமூகத்தை சரியான முறையில் வார்த்தெடுப்பதற்கு பொறுப்புதாரிகள். இவர்கள் உட்கார்ந்து இதனுடைய கட்டமைப்பு குறித்து பேச வேண்டும். பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான இளைஞர்களோடு பழகி இருக்கிறார்கள். மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்ட இளைஞர்கள். நான் சொல்லக்கூடிய சஹாபிகளுடைய பெயரை கேட்டால் இதெல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களையா குடும்பத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. இவர் மது பிரியராக இருந்தார். எந்நேரமும் மதுவோடு இருப்பார், எந்நேரமும் போதையுடன் இருப்பார். எந்த ஒரு பங்கனுக்கு போனாலும் மது பாட்டில் இருக்கும். அவ்வளவையே அதிகத்திலே வருகிறது. முகது போர்க்களத்தில் போர் செய்த பொழுது கூட அவருடைய இடுப்பிலே மதுபாட்டில் இருந்தார். யாரு அதில் தலைவர் இருந்தார். அப்படி இருந்த ஒரு இளைஞர் இன்னைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை எப்படி மாத்துறாங்க, அப்படித்தானே இருந்தார்கள். மதுவுக்கு அடிமைப்பட்ட இளைஞர்கள். பெருமக்களே, இளமை என்பது ரொம்ப கவனத்தோடு திருத்தப்பட வேண்டிய பருவம் அது. அதை நீங்கள் கோபத்தோடோ கடுமையான கடும் போக்கோடோ அணுகினால் அது நெகட்டிவ் ரியாக்ஷனை தான் கொடுக்கும். அது ஒரு பங்கு இருக்கு. 14 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை திருத்துறதுக்கு ஒரு பாணி இருக்கிறது. 14 வயசு வரைக்கும் இந்த வயசுல மட்டும் நம்ம சரியா வழிகாட்டுன்னு வைங்க. என்ன இளமை தோங்குற அந்த முதல் 7 வருஷம் தான் ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த 7 வருஷத்தை செல்வாலை செல்லம் சரியாக பயன்படுத்துவார்கள். இதை சொல்றது யாருன்னா அலிரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலிரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் 7 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க தப்பு செஞ்சா அதை விளையாடிட்டே திருத்துவாங்க செல்வாலை செல்லம். 7 வயசு 14 வயசு வரைக்கும் பிள்ளைகள் தப்பு செஞ்சா அதை ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து திருத்துவாங்க செல்வாலை செல்லம். 14 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ள வாலிபர்களுக்கு தப்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு ஒரு நட்பாக இருந்து திருத்துவாங்க.
ஒரு நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் அது. எனவே அந்த இடத்துல வந்து ஒரு நட்பாகவே ஆகி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மாதிரி திருத்துவாங்கிறத அதில் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. எனவே அலி ரலியல்லாஹு ஆரம்பத்துல மதுவோடு இருக்கிற பொழுதுதான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுல போய் அதற்கு அலி ரலியல்லாஹு போய் தொலை வைக்கிறாங்க, எல்லாருமே சரியான முறையில மது குடிச்சிருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு இமாமா போய் நிக்கிறாங்க, குல்யாயுல் காஃபிரூன் சூரா ஓதுறாங்க, குல்யாயுல் காஃபிரூன் சூரா ஓதும் போது அலி ரலியல்லாஹு லா அஅபுது மா தஅபுதுன் ஓதுறதுக்கு பதிலாக என்ன அர்த்தம்னா, நீங்க வணங்குற சிலைகளை நானும் வணங்குவேன்னு ஓதுறேன், நீங்க எந்த சிலைகளை வணங்குகிறீர்களோ அந்த சிலையை நான் வணங்குவேன் என்று ஓதுகிறார். அப்படியான நேரத்துல உடனே அல்லாஹ் ஆயத்திறக்குனா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ மூமின்களே லா தக்ரபுஸ்ஸலாத வா அன்தும் சுக்காரா. அப்ப கூட அல்லாஹ்வினுடைய திருக்குறத பாருங்க, இங்க நீங்க கவனிக்கணும், அல்லாஹ் உடனே ஆயத்திறக்குனா நீங்க போதையில இருக்கும் போது நீங்க சொல்ல வைக்க கூடாது சொல்லக்கூடாதுன்னு உடனே எல்லாம் என்ன செஞ்சிடல, நீங்க மதுவை நிப்பாட்டுங்க போதையை நிப்பாட்டுங்க என்று எல்லாம் சொல்லல. ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்ட ஒரு சமுதாயத்தை அதுல இருந்து மீட்டு எடுக்கிற பொழுது சிலந்த ஆலயத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி ஓதுனீங்களா, நீங்க சிறுக்கான வார்த்தையை தொழுகிறது ஓதிட்டீங்களா, அடிக்கடி எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமேல் நீங்க போதையில இருக்கும்போது நீங்க தொழுவ போக கூடாதுன்னுட்டாங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று இந்த ஆயத்தை இறங்கிச்சு. அதுக்கு பின்னால ஆயத்து இறங்கிச்சு அல்லாஹ் ஒரேடியா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா மது சூதாட்டம் இதுவெல்லாம் தடை செய்யப்படுது இஸ்லாத்துல, இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடணுங்கிறத அல்லாஹ் அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஆயத்து இறங்கிட்டான். நான் என்ன சொல்றேன்னா அலி ரலியல்லாஹு ஒரு எடுத்துக்காட்டுன்னா இன்னொரு சஹாபி அதற்கு அனஸ் ரலியல்லாஹு, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க நான் வேலை பார்த்ததே சாராய கடையில வேலை பார்த்தேங்கிறான். நீங்க புகாரி ஷெரீஃப் எடுத்து பாருங்க, அனஸ் ரலியல்லாஹுடைய வேலையே என்னன்னா மதுக்கடையில வேலை பார்க்கிறாங்க. அப்ப அப்படி மதுக்கடைகள்ல வேலை பார்த்து நான் பல சஹாபிகளுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுப்பேன் நானும் குடிச்சிருக்கேங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு. அப்படி இருந்த ஒரு சஹாபிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டு கொண்டு வருகிறார்கள். வரலாற்று நெடுகிலும் இப்படியான இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்ட இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்த வார்த்தை. இன்னொரு அப்துல்லாங்கிற இன்னொரு வாலிபர், இவர் முதம்மின் கம்ரு கடுமையான குடிகாரராக இருந்தார். ஒவ்வொரு தடவையும் குடிக்காக கொண்டு வந்து சவுக்கடி கொடுக்கப்படும், மீண்டும் போயிடுவார், மீண்டும் குடித்து விட்டார் என்று ரசூலுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார், மீண்டும் தண்டிக்கப்படுவார். நான்கு தடவை நடந்த பொழுது உமர் ரலியல்லாஹு கடுமையாக கோபப்பட்டு அல்லாஹும் அல்லாஹுன்னாங்க, யா அல்லாஹ் இவரை நாசமாக்குனாங்க, எத்தனை தடவை இந்த பாவத்தை செய்கிறாருன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிச்சு போய் எழுந்துச்சு சொன்னாங்க, லா தலானுஹு அவரை நீங்கள் திட்டாதீர்கள், அந்த இளைஞரை திட்டாதீர்கள், இன்னஹு யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு அவர் அல்லாஹுக்கும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார்னாங்க, என்ன விரும்புகிறார் என்கிறாங்க, என்னுடைய நேசம் அவருக்கு இருக்குங்கிறாங்க. என்ன அர்த்தம், அந்த இளைஞர்களை நான் தூரமாக வைத்து திருத்த விரும்பவில்லை, என் அன்போடு என் பக்கத்தில் வச்சு அவரை திருத்த விரும்புறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வரலாறு நெடுகிலும் இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்காமல் அதட்டாமல் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாமல் தன்னுடைய பக்கத்திலே வைத்துக் கொண்டு அழகாக ஒரு நண்பரை போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த முறைகள் தான் பெருமக்களே. இவ்வளவு பெரிய மிகச்சிறந்த பொக்கஹாக்களை, மிகச்சிறந்த சஹாபிகளை, இல்முல தேர்ச்சி பெற்ற சஹாபிகளை இந்த உம்மத்திற்கு தந்தது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையை தெளிவாக சொன்னார்கள், ஆமன பி அஷ்ஷபாப் வ கஃபர பி அஷ்ஷுயூ, என் தீனுக்கு துணையாக நின்றவர்கள் இளைஞர்கள், என் தீனை வேறறுக்க துடித்தவர்கள் அபூஜஹில், உத்துபா, ஷைபா போன்ற வயோதிகர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் பெருமக்களே, எனவே இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு, இந்த சமுதாயத்தினுடைய இரண்டு கண்கள் பெண்களும் இளைஞர்களும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் இளைஞர்களையும் உங்களுடைய பெண்களையும் நீங்கள் இஸ்லாமிய அடிச்சு ஒட்டில் வார்த்தெடுத்து அவர்களை கவனத்தோடு கட்டமையுங்கள், அதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.